கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். சங்கீதம் 37:23-24. சுயசித்தத்தை விட்டுவிட்டு தெய்வ சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். அவனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். யார் தங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறார்களோ அவருடைய யோசனைகளை எல்லாம் தேவனுடைய நீதியில் நிலைநிறுத்தப்படும். மனிதன் தன் மனதில் யோசனையின்படி நடவாமல் கர்த்தருடைய பார்வையில் பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவனுடைய நடைகளும் அவனுடைய வழியும் அவருக்கு பிரியமாக இருக்கும். அவர்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போகாமல் கர்த்தருடைய கரத்தினாலே தாங்கப்படுவார்கள். கர்த்தருடைய வழியை அறிந்தவர்கள் அதில் நடக்கவும் அவருடைய பலவீனத்திலே தாங்கவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் புதிய சிருஷ்டியாக ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தங்கள் நல்ல மனசாட்சியின்படி உடன்படிக்கையின்படி நடக்க முயற்சி செய்யும் பொழுது அவருடைய எல்லா பலவீனங்களையும் தாங்குகிறவராகி அவர் அவருடைய பலவீனத்தையே பலமாக மாற்றுகிறார். நீதியின் பாதையில் நிலைநிறுத்துகிறார். ஆவியின் கனிகளால் தமது அருங்குணங்களால் அவர்களை அலங்கரிக்கிறார். தாம் உருவாக்கப் போகும் ராஜ்யத்தின் தமது குமாரனுக்கு ஒப்பான உடன் சுதந்திரராக இருக்கக்கூடிய நிலைக்கு ஆயத்தமும் தகுதியும் உண்டாகச் செய்கிறார் என்பதே. ஆமேன்.